அருள்தாரும் இயேசுவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லோரையுமே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் மூன்று முதல் பத்து முடிய ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனி உடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது அன்புக்குரியவர்களே இந்த நவம்பர் மாதத்திலே இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே வேளையிலே நாமும் இந்த மன்னகத்திலிருந்து விண்ணகம் நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள் என்ற உணர்வையும் இந்த மாதம் நமக்கு நினைவுறுத்துகிறது இறந்தவர்களுக்காக ஜிபித்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய கல்லறைகளை சுத்தம் பண்ணி மாலைகளை அணிவித்து இன்னும் பல்வேறு விதங்களிலே நாம் நம்முடைய அன்பையும் அஞ்சலியையும் தெரிவித்து கொண்டே இருக்கின்றோம் உண்மையிலேயே இறந்தவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஞ்சலி என்ன என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உறவுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் விரும்பினார்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்த முடியும் இதுவே உன்னதமான ஒரு அஞ்சலியாக இருக்கும் அதாவது பல காலம் நம்மோடு வாழ்ந்து நம்முடைய வெற்றிக்காக உழைத்து இன்னைக்கு நாம் இந்த நிலையில் இருப்பதற்கு பல பாடுகளை பட்டவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றாலும் அதையும் தாண்டி அவர்களுக்கு நாம் ஏதாவது பிரதி நன்றி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மட்டுமே செய்ய முடியும் இளைஞன் ஒருவன் இருந்தார் அவன் யார் பேச்சையும் கேட்காத ஒரு முரட்டு இளைஞராக இருந்தார் குறிப்பாக அவருடைய அம்மா சொல்லக்கூடிய எதையுமே அவர் உள்வாங்கக்கூடியவராக அவர் இருக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலிலே அவருடைய தந்தை திடீரென இறந்து விடுகிறார் அவர் இறந்து சில மாதங்கள் கழித்து அந்த இளைஞரை சந்தித்து அவருடைய நண்பர் சொல்கிறார் நண்பா நீ யார் பேச்சையும் கேட்காத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்போ நீ யார் நல்லது சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்கிறாய் குறிப்பாக உங்கள் அம்மா எதை சொன்னாலும் அப்படியே நீ ஏற்றுக்கொள்கிறாய் உங்கள் அம்மாவை மதிக்கிற உங்கள் அம்மாவை அன்பு செய்கிற உங்கள் அம்மாவை மிகப்பெரிய ஒரு உயரிய இடத்தில் வை வைத்திருக்கிறாய் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது உன்னுடைய அப்பா உன்னை எத்தனையோ முறை கண்டிச்சிருக்கிறார் எத்தனையோ முறை அடிச்சிருக்கிறார் உங்கள் அம்மாவை நீ மதிக்கலைன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி போயிருக்கிறாயே அப்பா இருக்கும்போது நடக்காத இந்த மாற்றம் எப்படி சாத்தியமானது என்று சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னான் இந்த மாற்றம் என் அப்பாவால் சாத்தியமானது அந்த நண்பர் அதிர்ந்து போனார் விளக்கமாக சொன்னார் என்னுடைய அப்பா அதிகமாக கவலைப்பட்டது இதை பற்றித்தான் இந்த பிரச்சனையை பற்றித்தான் நான் என்னுடைய அம்மாவை மதிப்பதில்லை அம்மா சொல் பேச்சு கேட்பதில்லை இதுதான் எங்கள் என்னுடைய அப்பாவுனுடைய மிகப்பெரிய கவலையாக ஆதங்கமாக இருந்தது என்னுடைய அப்பா என்னை விட்டு போய்விட்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் நான் மனதிலே ஒரு உறுதி எடுத்தேன் என் அப்பா என்னை எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்பினாரோ அதாவது தாய் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதை அவர் உயிரோடு இருக்கும்போது நான் அதை அவருக்கு நனவாக்கி காட்டவில்லை அவர் இறந்த பின்பாவது அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்தேன் அதிலிருந்து நான் முற்றிலுமாக மாறிவிட்டேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இதுதான் இறந்தவர்களுக்கு நாம் உண்மையாக செலுத்தக்கூடிய செலுத்த வேண்டிய ஒரு அஞ்சலியாக இருக்கும் நமக்காக தியாகம் செய்துவிட்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தவர்களை ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு நம்மை ஆறுதல் படுத்தி எந்த தீங்கு வந்தாலும் முதல் ஆளாக முன்னால் வந்து எல்லா காயங்களையும் ஏற்று நம்மை பாதுகாத்த ஒரு நபர் நம்மை விட்டு இன்னைக்கு பிரிந்திருக்கலாம் ஐயோ அவர் போய்விட்டாரே என்று சொல்லி அந்த கல்லறையில் கிடந்து அழுகிறதோ இல்லை அவருக்காக தொடர் திருப்பலிகளை ஒப்புக் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று நாம் சொல்லிவிட முடியாது அப்படிப்பட்ட அந்த நல்ல நபருக்கு நாம் ஏதாவது சொல் செய்ய விரும்பினோம் என்றால் அவர் நம்மை எப்படிப்பட்டவராக இந்த உலகத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவராக ஒரு சான்றோராக வாழ்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக இந்த நவம்பர் மாதம் நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன என்றால் மகனே மகளே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டியவர்கள் அதாவது நம்ம வந்து ஒரு விருந்திற்கு போகிறோம் என்றால் அல்லது ஒரு சுற்றுலா செல்கிறோம் என்றால் அங்கே நம்ம நிரந்தரமாக தங்கிவிடுவோமா என்றால் நிச்சயமாக நாம் அங்கு நிரந்தரமாக தங்கிவிட போகிறது கிடையாது விருந்துக்கு போனால் ஒரு ரெண்டு நாள் விருந்தும் மருந்தும் நாலு நாள் நாலு நாளுக்கு மேலே போனால் மருந்தும் கசக்கும் விருந்தும் கசக்கும் அதுபோல் சுற்றுலா போனாலும் இன்னைக்கு இருக்கிற விலவாசிக்கு நாலு நாளெல்லாம் கஷ்டம் அதிகபட்சமாக ரெண்டு நாள் ஒரு இடத்துல சுற்றுலா போய் தங்கலாம் திரும்ப சொந்த வீட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே இன்று நினைக்கிறோம் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை நாம் எல்லோருமே ஒரு சுற்றுலா தலத்திலே அல்லது ஒரு விருந்து வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உலகம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு விருந்து வீடாகவும் இருக்கிறது நம்முடைய சொந்த வீடு என்பது விண்ணகம் நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு எப்படி நம்முடைய உறவுகள் இந்த மண்ணுலக வாழ்க்கையை விடுத்து விண்ணலகத்திலே சென்றிருக்கிறார்களோ நாம் அவர்களுக்காக எபித்து கொண்டிருக்கிறோமோ அதே போல நாமும் ஒரு நாள் மேலே செல்லுவோம் விண்ணக நோக்கி செல்லுவோம் மன்னக வாசிகள் மன்னக உறவுகள் நமக்காகவும் திருப்பலி ஒப்பு ஜெபிப்பார்கள் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமானது அல்ல நாம் சில காலமே இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் பல நேரங்களில் நாம் அதை நினைப்பது கிடையாது இந்த உலகம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய பதவி இப்போது இருக்கக்கூடிய செல்வம் இன்றி இருக்கக்கூடிய சுவையான உணவு இதெல்லாம் எப்போதுமே எனக்கு இருக்கும் இதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறோம் அது அல்ல இதையெல்லாம் தாண்டி விண்ணகம் என்று ஒன்று இருக்கிறது இந்த விண்ணக வாழ்வுதான் நம் ஒவ்வொருவருக்குமான நிலையான ஒன்று நாம் ஒவ்வொருவரும் அதை தேடி சென்றாக வேண்டும் இந்த சாதாரணமாக நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் புத்தகங்களில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் புத்தகத்தில் ஒரே ஆசி ஒரு ஆசிரியர் தொடக்கம் முதல் கடைசி வரை அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வார் ஆனால் இந்த வாழ்க்கை ஆகிய புத்தகத்தில் தொடக்க பகுதியையும் கடைசி பகுதியையும் கடவுள் எழுதுவார் நடுப்பகுதியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தினுடைய நடுப்பகுதியை தொடக்கம் அல்லது தொடக்கம் மற்றும் முடிவை தாண்டி மற்ற எல்லா பகுதிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கை முறை வைத்து எழுதுகிறோம் வழக்கமாக இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில் எந்த ஒரு புத்தகம் விறுவிறுப்பாக இருக்கிறதோ அந்த புத்தகத்தினுடைய பிரதிகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்று தீர்ந்துவிடும் எந்த புத்தகம் ஆர்வமாக இல்லையோ சுவாரஸ்யமாக இல்லையோ எந்த புத்தகத்தை படிக்கும்போது தூக்கம் வருகிறதோ அந்த புத்தகங்கள் சில பிரதிகள் தான் விற்கும் ஒரு ஆயிரம் பிரதி போட்டதில் ஒரு ஐநூறு பிரதி விற்காமல் அப்படியே கடைகளில் உறங்கிக்கொண்டே இருக்கும் அதே போலத்தான் இந்த வாழ்க்கையாகிய புத்தகத்தில் நம்ம நல்ல செயல்களால் நிரப்பும்போது போது நன்மைகளால் நிரப்பும் அர்த்தமான செயல்களால் நிரப்பும் பொழுது நாம் இருக்கும்போதும் இறந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கை புத்தகம் நம்முடைய வாழ்க்கை என்பது வாசிக்கப்படும் மனிதர்களால் வாசிக்கப்படும் வாசித்து அவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள் இறந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நினைவு கூறப்படும் உதாரணத்துக்கு பல புனிதர்களை நல்ல மனிதர்களை சொல்லலாம் அன்னை திரேசாவை எல்லாம் சொல்லலாம் அன்னை திரேசாவினுடைய வாழ்க்கை என்பது மிக அருமையான ஒரு வாழ்க்கை நிறைய நல்ல செயல்களால் அவருடைய வாழ்க்கை நிரம்பியுள்ளது அவருடைய அந்த வாழ்க்கையை இன்றும் நினைத்து தியானிக்கிறோம் அன்னை திரேசாவினுடைய வாழ்க்கையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அதே நாமும் நம்முடைய வாழ்க்கையை நல்ல விஷயங்களால் நிரப்ப வேண்டும் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லுகிறது அதாவது இயேசுவனுடைய மலைப்பொழிவுகளை நாம் உள்வாங்கி அதை வாழ்ந்தாலே நம்முடைய அந்த வாழ்க்கை புத்தகத்தை சிறப்பான விதத்திலே அமைத்துக் கொள்ளலாம் அந்த மலைப்பொழிவிலே முதலில் சொல்லப்படுவது ஏழையரின் உடையவராயிருங்கள் ஏழையரின் உள்ளம் அப்படி என்றால் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது என்னை தாண்டி ஒன்றுமே இல்லை என்னிடம் இருக்கக்கூடிய பொருளை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எவனும் அந்த மாதிரியான பெரிய பொருட்களை வைத்திருக்க முடியாது நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்னுடைய என்னுடைய துறையிலே நான் தான் டாப் அதுக்கு மேலே யாருமே இல்லை வேற யாருக்கும் ஒன்றுமே தெரியாது இப்படி இருப்பது அல்ல ஏழையரின் உள்ளம் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் என்னை விட நிறைய தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இன்னும் நான் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிக அதிக விஷயங்களை இன்னும் நான் தேட வேண்டும் என்னிடம் இருப்பவை போதாது என்ற மனநிலை தான் ஏழையரின் மனநிலை பேராசை கொள்வதற்கான ஒரு நிலை அல்ல மாறாக இருப்பதிலே திருப்தியும் இல்லாததை தேடுவதற்கான ஒரு உத்வேகமும் உடையதுதான் இந்த ஏழையரின் மனநிலை இந்த மனநிலை உடையவர்கள் அதாவது ஆணவம் இல்லாமல் எளிமையாக இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையை சிறப்பான விதத்திலே வாழ்பவர்களாக நாம் கருதலாம் துயருவோர் பேறு பெற்றோர் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக இருப்பதும் வளமையாக இருப்பதும் புகழோடு இருப்பதும் ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் கஷ்டப்படுவது துன்பங்களை அனுபவிப்பது சோதனைகளிலே சிக்குவது இதெல்லாம் நம் நம்ம நமக்கு விருப்பமே கிடையாது அதாவது எந்த ஒரு மனிதன் துயரப்படுவதற்கு தயாராக இருக்கிறானோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் கடவுளுடைய துணையோடு நான் எதிர்கொள்வேன் என்று அந்த துயரத்திலும் அவன் அதை நல்ல விதத்தில் எதிர்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை பிறருக்கு முன் உதாரணமானதாக இருக்கும் ஐயோ துன்பம் வந்து விட்டது நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் ஐயோ இந்த துன்பம் வந்து விட்டது இங்கே உந்த இந்த அலுவலகத்தில் எனக்கு ஒரே துன்பமாக இருக்கிறது வேலையை உடனே ராஜினாமா செய்யணும் ஐயோ இந்த சர்ச்சில் என்னை யாரும் மதிக்கலை ஐயோ சர்ச்சை விட்டு பக்கத்து சர்ச்சில் போய் பேர பதிவு செய்யணும் அந்த நிலையை தாண்டி துன்பத்தை ஏற்று போராடி அதை வெல்லக்கூடிய ஒரு மனநிலையை கடவுள் விரும்புகிறார் அப்படி வாழ்வோர் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் கனிவுடையோர் பேறு பெற்றோர் இன்றைக்கு இந்த கனிவு என்பது கடைகளில் மற்ற கனிகளோடு பழங்களோடு கிடைக்குமா என்று பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கனிவு அது குழந்தையாக இருக்கலாம் இன்னைக்கு பல குழந்தைகள் ஒன்றரை வயது ரெண்டரை வயது குழந்தைகள் எல்லாம் வீட்டில் மணிக்கணக்காக பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அம்மாவை விட்டு பிரிந்து அது சோர்வா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியாக ஒரு மூளையில் ஒரு டிவியை பார்த்து கொண்டு ஒரு செல்லை பார்த்து கொண்டு சுவரோடு பேசி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தையின் விட கனிவு அக்கறை காட்டுவதற்கு அங்கே யாருமே கிடையாது குழந்தை விடைய முக்கியம் பணம் செல்வம் செல்வத்தை தேட வேண்டும் பிள்ளையினுடைய மனநலம் உடல்நலம் எல்லாம் முக்கியமில்லை பிள்ளைய நாளைக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் பிள்ளையை நல்ல காரில் கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட வேண்டும் பிள்ளைக்காக பல லட்சங்களை சேர்த்து வைக்க வேண்டும் பிள்ளைக்காக வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அந்த பிள்ளையின் மீது அன்பு காட்ட வேண்டும் பிள்ளைக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் பிள்ளையோடு ஒரு வாக்கிங் போக வேண்டும் அந்த நினைக்க எண்ணம் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கிடையாது இன்னொரு பக்கம் வயதானவர்கள் அந்த கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைத்து உழைச்சி ஓடா போய் யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா நம்முடைய மகன் ஒரு ஃபோன் பண்ண மாட்டாரா நம்முடைய மக ஒரு லீவு கிடைக்கும்போது வந்து அம்மா எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு பார்த்து எனக்கு அந்த துணிகளெல்லாம் கொஞ்சம் துவைச்சி கொடுத்து கொஞ்சம் எங்கூட செலவு எனக்கு நகத்தை எல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு போக மாட்டாளா என்று ஏங்கி இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் எல்லாம் இன்றைக்கி நிரம்பி கொண்டிருக்கிறார்கள் இது நான் குழந்தைகளையும் முதியவரையும் சொன்னேன் இந்த நடுவில் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனை அவருடைய அன்புக்கான ஏக்கம் என்பது இன்னும் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் கனிவு காட்டுறதுக்கு ஆள் இல்லை ஆகவே கனிவுடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனிவு மிக்கவர்களாக நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அன்பையும் கரிசனையும் கடத்தி விடுபவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நீதியை நிலைநாட்டுபவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் இன்றைக்கு முதல்ல எது நீதி என்றே நிறைய பேருக்கு தெரியாது அதாவது எது சரி எது தப்பு என்று சொல்கிறதுக்கான வந்த அந்த ஒரு ஞானமே நம்மிடம் இல்லை அது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை சரி என்று தெரிந்தாலும் தவறு என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த தவறு பக்கக்கூடிய பக்கம் நிற்கக்கூடிய மனிதன் பெரியவனா சின்னவனா வலிமையானவனா வலிமை குறைந்தவனா அவன் நம்மளை விட வலிமை குறைந்தவன் என்றால் உறக்க சொல்வோம் அவன்தான் குற்றவாளி அவன் செய்வது தப்பு அவனை தண்டியுங்கள் சிறுவை அப்படின்னு சொல்லுவோம் யார் நம்மை விட வலிமையில் குறைந்தவர் என்றால் ஒருவேளை அந்த தவறு செய்தவர் நம்மை விட பெரியவர் நம்முடைய முதலாளி நம்முடைய தலைவர் நம்மை விட பண பலம் படைத்தவர் என்றால் ஐயோ அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அதை தாண்டி அவர் இதை செஞ்சிருந்தாலும் அது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி தவறை நியாயப்படுத்துபவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி எந்த துன்பம் வந்தாலும் எது வந்து எந்த ஒரு எதிர்வினை வந்தாலும் அதை சமாளித்து நீதியை நிலைநாட்டுபவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே போற்றப்படுவார்கள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் இன்றைக்கு இறங்கிடும் தாய் அன்னை தெரசா தெரேசா என்று நாம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆனால் அதே போல இறக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது அதே மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை அதையும் தாண்டி இறக்கத்தோடு இரக்க குணத்தோடு இருப்பவர்கள் எல்லோரும் போற்றப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் தூய்மையான உள்ளம் இந்த உன்னதமான வாழ்விற்கு தேவையான ஒன்று தூய்மையான உள்ளம் யாருடைய உள்ளம் மாசு இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் களவு காமம் பொறாமை இது போன்ற விஷயங்களெல்லாம் இல்லாமல் தூய்மையாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் பாவமற்ற ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக தன்னையையும் தூய்மையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தூய்மைக்காக உழைக்க தூய்மையான வாழ்விற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பேறு பெற்றவர்கள் அமைதியை ஏற்படுத்துவோர் அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக முன் உதாரணமானதாக இருக்கும் இன்றைக்கு அமைதியை ஏற்படுத்துவதை விட இங்கே போய் அவர் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாருன்னு சொல்கிறது அங்கே போய் இவர் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாருன்னு அங்கே போய் சொல்கிறது அங்கே போய் இவங்க ரெண்டு பேரும் உங்களை பற்றி இப்படி பேசினாருன்னு சொல்கிறது இப்படி கலவரத்தை மூட்டி குடும்பங்களுக்கிடையே குழுமங்களுக்கு இடையே உறவுகளுக்கு இடையே இந்த கலகத்தை ஊட்டி பிரச்சனையை உருவாக்கி சண்டை சச்சரவு கெட்ட வார்த்தை பிரிவுகள் வன்மம் இதையெல்லாம் வளர்த்து விட்டு அது வேகமாக வளர்த்ததை பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு ஆனந்தப்படக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலிருந்து காணாமல் போய்விடுவார்கள் மாறாக இந்த அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்கள் குழம்பு இருந்தாலும் அங்கே போய் குழம்புன குட்டையில் கூட போய் அதை தெளிய வைத்து அதை புரிய வைத்து உறவுகளை ஒன்றுக்கொன்று பேச வைத்து அந்த சோகம் படிந்த முகங்களில் புன்னகையை வர வைக்கிறது தான் உண்மையான ஒரு வாழ்வாக இருக்கும் ஆகவே அமைதி குழப்பத்தை அல்ல அமைதியை இல்லங்களிலும் சமூகத்திலும் நிலைநாட்ட முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் அ அழகானதாக இருக்கும் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படக்கூடியவர்கள் இது மிக முக்கியமானது இன்றைக்கு நிறைய பேர் நீதியின் பொருட்டு நிற்காமல் இருப்பதற்கு நீதிக்காக போராடாமல் இருப்பதற்கு காரணம் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இன்றைக்கு குற்றம் செய்பவர்கள் பாவம் செய்தவர் செய்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் மதிக்கப்படுகிறார்கள் உயர்வானவர்களாக கூட சில நேரத்தில் கருதப்படுகிறார்கள் ஆனால் நீதிக்காக போராடக்கூடியவர்கள் ஐயோ இந்த ஏழை குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது இந்த உயர்ந்த மனிதர் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறார் இதற்கான தண்டனை அந்த பெரிய மனிதருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் போராடுகிறார் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசியாக இருக்கும் அதோடு அவருடைய வாழ்க்கையே இந்த சமூகம் முடித்து வைத்துவிடும் நீதிக்காக போராடுபவர்களை உற்சாகப்படுத்துவதில்லை பெரும்பாலும் நாம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் ஆகவே அதையும் தாண்டி ஒரு மனிதன் நீதிக்காக நியாயத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருக்காக குரல் கொடுக்க நீதிக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை அந்த அதே அதே சூழல் இல்லாமல் இந்திய சமுதாயத்தில் இயேசுக்கு யாரும் குரல் கொடுக்கட்டால எனக்கு கவலை இல்லை ஏன்னா அந்த காலத்தில் நான் இருக்கல என்னுடைய காலத்தில் யாரெல்லாம் சிலுவையில் அறையப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நான் குரல் கொடுப்பேன் அவர்களுக்காக நான் போராடுவேன் அதன் அடிப்படையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி நீதியின் பொருட்டு துன்புறுத்த துன்புறக்கூடிய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் அழகானது நம் அன்புக்குரியவர்களே இந்த மலைப்பொழிவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏழையரின் உள்ளம் துயருறுவோர் கனிவுடையோர் நீதியை நிலைநாட்டுவோர் இரக்கமுடையோர் தூய்மையான உள்ளமுடையோர் அமைதியை ஏற்படுத்துவோர் நீதியின் பொருட்டு துன்புறுவோர் இவர்கள் எல்லாமே போற்றப்படுவார்கள் இந்த மாதிரியான குணநலன்களை வாழ்க்கையிலே வைத்து வாழக்கூடியவர்களுடைய அந்த வாழ்க்கை புத்தகம் மிக அழகானதாக இருக்கும் அவர்களுக்கு மன்னகத்திலும் இடமுண்டு விண்ணகத்திலும் இடமுண்டு இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்றால் இந்த மன்னகத்திலும் நாம் வெறுக்கப்படுவோம் விண்ணகத்தில் இந்த வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக இடது பக்கம்தான் இடம் கிடைக்கும் அருமையான ஒரு வாழ்க்கை முறையை குறிப்பாக இந்த மலைப்பொழிவை பின்பற்றி வாழும் பொழுது நிச்சயமாக நம் ஒவ்வொருவராலும் விண்ணகம் நோக்கி பயணிக்க முடியும் ஆமேன்